Your things or stuff is making you sick. Can you believe it? நீங்க வச்சிருக்கிற திங்ஸ் அல்லது கிளட்டர், நீங்க யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாமே கிளட்டர் தான். அது வந்து உங்களை வந்து சிக் ஆக்குது அப்படின்னு சொல்றேன். இதை வந்துட்டு ப்ரூஃபே பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சஸ் மூலமா. அது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு டீக்ளட்டரிங்கோட முக்கியத்துவம் கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு புரியாதனாலதான் ஏன் எப்பவுமே டீக்ளட்டரிங்க பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. டீக்ளட்டரிங்க பத்தி நிறைய பேர் பேசுறதில்ல, இப்பதான் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு இதை இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ கிளட்டர்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறமா நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கறதே சொல்லிடுறேன். டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஏதோ ஒரு புது காற்றை வந்து சுவாசிச்சா எப்படி இருக்கும், ஒரு திடீர்னு நம்ம வந்து கொஞ்சம் ஹாட்டான பிளேஸ்ல தான் இருக்கும், ஒரு ஊட்டியில ஒரு இடத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷான காற்றை சுவாசிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஒரு கிளட்டரான என்விரான்மெண்ட்ல இருந்து அது கிளட்டர் அப்படிங்கிறதே நம்மள ரியலைஸ் பண்ணல தான் நான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரிதான் நிறைய பேர் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிளட்டருக்குள்ள இருந்து வெளில வந்துட்டோம் அப்படிங்கும் போது ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்துட்டு எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. நம்ம லைஃப்லயும் நம்மளை சுத்தி இருக்கவங்க லைஃப்லயும் ஒரு கான்ஃபிடென்ஸை ஒரு ஹாப்பினஸ்ஸை எல்லாத்தையுமே டீக்ளட்டரிங் வந்து கொடுக்குது. அண்ட் மினிமலிசமும் கூட. அண்ட் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன். அண்ட் நம்ம சேனல்ல பார்த்துட்டு நிறைய பேர் டீக்ளட்டரிங் பண்ணியிருக்காங்க. நம்மளோட என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ என்னோட இமெயிலையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில இதை மட்டும்தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ரீசெண்டாக வந்து வீடியோல இருக்கிறது மட்டும் தான் போட்டிருக்கேன். எனக்கு எல்லாரோடத்தையும் எடுத்து போட முடியல. அவ்வளோ கமெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்து டீக்ளட்டரிங் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படி எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது. ஒரு சில பேர் கூட கமெண்ட் பண்ணாங்க டீக்ளட்டரிங் டீக்ளட்டரிங் தாங்க என்னதான் இருக்கு, சரி பண்ணி பார்ப்போமே பண்ணேன், நிறைய மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு டீக்ளட்டரிங் அப்படிங்கறது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது, அதனால உங்க லைஃபே கூட மாறும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து டீக்ளட்டரிங்க்கு முன்னாடி கிளட்டர்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன். கிளட்டர் அப்படிங்கிறத வந்துட்டு போஸ்ட்போன்ட் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன்னா அப்புறம் பண்ணுவோம் அப்புறம் பண்ணுவோம்னு தள்ளி போடுறது, அதையும் வந்து போஸ்ட்போன் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வீடு வந்துட்டு ரொம்பவே கிளட்டரா இருக்கும். ரொம்ப ஒரு இடத்த வந்து ரொம்ப குப்பையா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இது இப்போ பண்ண வேணாம் அப்புறம் பண்ணுவோம்னு நினைப்போம். இதே மாதிரி இது எல்லாத்துலயுமே கண்டினியூ ஆகும். இது இப்ப பண்ண வேணாம் அப்புறம் பண்ணுவோன்னு ஒவ்வொரு கிச்சன் ஹாலு ரூம்னு இப்படி ஆகும். நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்ல கூட இந்த மாதிரி கண்டிப்பா ஆகும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் கிளட்டர். இது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். கிளட்டர்னால கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. இந்த ஹார்மோன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம்னா டிப்ரெஷன் வரும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். நான் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ள போகும்போது எனக்கு வந்து பிபி ஹை ஆனிச்சு. அது எதனால எப்படி ஆனிச்சு அப்படிங்கிறது, ஏன் அந்த கிளட்டர்னால எனக்கு இப்படி ஆனிச்சு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மளோட மென்டல் ஹெல்த் கூட வந்துட்டு கிளட்டர்னால வந்து பாதிக்கப்படும். ஆன்சைட்டி ரொம்ப வரும். இது எல்லாத்துக்குமே கிளட்டர் வந்து முக்கியமான காரணம்னு ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து லைஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கும் ஓல்டர் அடல்ட்ஸுக்கும் இது அதிகமாக இருக்கிறதா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஏன்னா பெண்கள் தான் வந்துட்டு ஹோம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு கிளட்டரான என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி வரும் ஜென்ஸை விட. ஸோ வந்துட்டு இதனால வந்து அந்த கிளட்டராக இருக்கிறத பார்க்கும் போது நம்மளுக்கே வந்துட்டு இப்போ வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு கிளட்டரான என்விரான்மெண்ட்டுக்குள்ள கலை எப்போவுமே கலைஞ்சிருக்கிறது, எப்போவுமே ஒரு ஒர்க் இருக்கு, இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து எரிச்சல் தான் வரும், ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளட்டர்னால நம்மளோட ஃபோக்கஸும் ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாதுன்றாங்க. ஃபோக்கஸ் கம்மியானா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் ஃபைல்ஸாக இருந்ததுன்னா உங்களாலேயும் நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியுமா?
நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணேன். காலையில போகும்போது எல்லாத்தையும் அப்போ எனக்கு டீக்ளட்டரிங் மினிமலிசம் பத்தி தெரியலனாலும் என் டேபிள் ஃபுல்லா ஃபைல்ஸை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா என்னால் அன்னைக்கு எந்த வேலையுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் எடுத்து ட்ராவில் போட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வேலை பார்த்தா தான் என்னால் வேலை பார்க்க முடியும். நம்மளால நம்மளோட எஃபிஷியன்சியும் வந்துட்டு குறையும். இது வந்துட்டு வெளியில போய் ஒர்க் பண்றது மட்டும் சொல்லலை, நம்ம வீட்டில் ஒர்க் பண்ண நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்க சாதாரணமாக வீட்டில் ஒரு குக்கிங் ஒர்க் பண்றீங்க சமைச்சிட்டு இருக்கீங்கன்னாலும் சரி, அதே தான் கிச்சன் கிளட்டராக இருந்தால் உங்களுக்கு சமைக்க தோணவே தோணாது. அண்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் இதுவும் வந்து கிளட்டர்னால பாதிக்கப்படுதுன்றாங்க. ஸோ வந்துட்டு கிளட்டர்னால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி கிளட்டர்னால பாதிக்கப்படுதுன்னா, கோர்ஸ் ஒரு மெஸ்ஸியாக இருக்க ஒரு ரூமை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அது அதை பற்றி மட்டும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இதை எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போமே தவிர, நம்ம பார்ட்னர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம குழந்தை கூட எத்தனை நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு திங்ஸ் எடுத்து வைக்கிறதுலையும் க்ளீன் பண்ணுறதுலையும் நம்ம டைம் செலவு பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளட்டர் அண்ட் ஸ்லீப். ஸ்லீப், இந்த ஸ்லீப் ப்ராப்ளமும் எனக்கு ரொம்ப வந்தது. எப்போன்னா நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், எனக்கு பிபி வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது இந்த ஸ்லீப் ப்ராப்ளமும் வந்தது. ஸோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து எல்லாத்தோடையுமே ரிலேட் ஆனது தான். ஸோ ஸ்ட்ரெஸ்னாலையும் ஸ்லீப் ப்ராப்ளம் வரும், கிளட்டர்னாலையும் ஸ்லீப் ப்ராப்ளம் வரும்ன்றாங்க. ஈவன் அட்லீஸ்ட் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பாவது குறையும் அப்படின்றாங்க ஒரு கிளட்டரான ரூமில் வந்து நீங்கள் தூங்கும் போது. ஏன்னா வந்துட்டு நம்ம மைண்டில் வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப்பில் வந்துட்டு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எப்போ வரும், நம்ம வந்து பொருள் வாங்கினாதான் ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டர்ஸ் அதாவது ஆட் விளம்பரங்கள் தராங்க இல்லையா, அந்த கன்சியூமர்ஸ் அவங்க கன்சியூமர்ஸ் வேர்ல்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் விளம்பரம் படுத்துறதுனால இந்த பொருள் வாங்கினாதான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னே நம்மளுக்கு விளம்பரம் படுத்துறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நீங்கள் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. என்ன கேட்டால் நான் உடனே சொல்வேன், நாங்கள் காஷ்மீர் போகும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நாங்கள் வந்து போன வருஷம் ஊட்டிக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு நான் உடனே சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு எப்பவுமே ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் திங்ஸ் வாங்கும்போது எப்பவுமே நம்ம இன்னொருத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் வந்து தேவையில்லாத எண்ணி தான் வரும், தேவையில்லாத கம்பேரிசன் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் தான் கொடுக்கும். ஸோ டீக்ளட்டரிங் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு பேங்கராக இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, பேங்கராக இருக்கும்போது காலைல 9 மணிக்கு போனேன்னா நைட்டு வந்து ஆல்மோஸ்ட் 8 to 9 தான் வருவேன். அவ்வளோ ஒர்க் இருக்கும், அவ்வளோ பிஸியாக இருந்துட்டு திடீர்னு நான் வந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஹோம் மேக்கர் அண்ட் வந்து ஒரு நியூபார்ன் பேபி வேறு எனக்கு. ஸோ வந்துட்டு டோட்டலாக எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு குக்கிங் மட்டும் நல்லது வரும், குக்கிங்கை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், குழந்தைய எப்படி பார்த்துக்கணுங்கிறதுலேருந்து எதுவுமே தெரியல. இதனால தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கு காரணம், ஏன்னா நான் தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருந்தது, எனக்கு கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ வந்துட்டு அதனால தான் இந்த ஸ்ட்ரெஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. பட் டேப்லெட்னால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த பிபி அதெல்லாம் குறைஞ்சாலும் டீக்ளட்டரிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு புது ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு. அதனால லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். லைஃப் சிம்பிளாக இருக்கும் போது நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம குறைக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக வீடு இருக்கணும் அப்படிங்கும் போதும் கிளீனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிறைய விஷயங்கள் நம்ம பணம் சேவ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து புது கண்ணோட்டத்தோட என்னோட மைண்ட் செட் ஷிஃப்டோட நான் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்துக்குமே இந்த கடைசி 1 வருஷம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற நான் சொல்லுவேன். ஸோ இதனால தான் நான் எப்போவுமே டீக்ளட்டரிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் எப்போவுமே பேசிகிட்டே இருக்கேன், டீக்ளட்டரிங் பண்ணுங்க அப்படிங்கிறது. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சைலண்ட் டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைலண்ட் டு டூ லிஸ்ட்டுங்கிறது இது ஏதாவது க்ளீன் பண்ணணும், இது இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமா? கண்டிப்பாக கிடையாது, ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் தான். ஸோ எப்பவுமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த நெகட்டிவிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை தராது. ஸோ இந்த கிளட்டர் இருக்கும் போது நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக நிறையா வரும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிளட்டரை குறைக்கும் போது நம்மளுக்கு எல்லா வேலையுமே குறையும். நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசர் கிட்டேயோ இல்லை ப்ரொஃபஷனல் கிளீனிங் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம ஊர்லேயும் இப்போ இருக்காங்க, அவங்க கிட்ட போனீங்கன்னா
உங்களுக்கு அவங்க வந்து கண்டிப்பா டீக்ளட்டரிங்கும் கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா டீக்ளட்டரிங் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் வீடு எப்பவுமே டைடியா ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்கு. நான் வந்து என்னோட 6 வருஷம் என்னோட ஹோம் மேக்கிங்ல இருந்து நான் கத்துக்கிட்ட பெரிய விஷயம் இந்த கடைசி 1 வருஷத்துலதான் டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான். உங்க வீட்டுல நீங்களும் உங்க வீட்டுல இருக்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க தான் முக்கியம். உங்க வீட்டுல இருக்க பொருள் வந்து முக்கியமானதே கிடையாது. ஸோ எப்பவுமே டீக்ளரிங் பண்றதுக்கு கில்ட்டியா இருக்கு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கமெண்ட்ஸும் நம்மளுக்கு நிறைய வரும். நீங்க தான் முக்கியம், உங்களோட பொருட்கள் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு அந்த பொருள் வந்து உபயோகமா இருந்தா அந்த பொருளை வச்சுக்கோங்க. இந்த பொருளை ஜஸ்ட் ஒரு பொருளா பார்க்காதீங்க. அது ஒரு மணியாவோ இல்ல வந்து வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னோ இந்த மாதிரி பாஸ்டோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ப்ரெசன்ட்ல இருக்க நீங்க மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.